21வது நூற்றாண்டோட சரித்திரமே உலக மக்கள் எடுக்கிற செல்ஃபியில தான் பதிவாகிட்டு இருக்குது இல்லையா? ஆனா இந்த செல்ஃபிக்கு ஒரு சரித்திரம் இருக்கு தெரியுமா? முதல் செல்ஃபி எடுத்தது ராபர்ட் கார்னலிஸ்ங்கிற அமெரிக்கா. எப்ப தெரியுமா? 1839. ஆமா, அவர் தான் முதல் முதல்ல தன்னைத்தானே படம் எடுத்த புகைப்பட கலைஞர். அனஸ்டேஷியா நிக்கோலவ்னாங்கிற ரஷ்ய நாட்டு ராஜகுமாரி ஒருத்தி 1914 தன்னைத்தானே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று படம் எடுத்தார். அவரோட வயசு 13. இவர் தான் செல்ஃபி எடுத்த முதல் டீனேஜர். 1970 அப்புறம் செல்ஃப் டைமர் உள்ள கேமரா வந்ததுக்கு அப்புறம் தன்னைத்தானே படம் எடுக்கிறது சுலபம் ஆயிடுச்சு. 2002 செப்டம்பர் 13 கால் குர்ஸ்லன்ஸ்கிங்கிற ஆஸ்திரேலியக்காரர் எடுத்த படத்தை பத்தி சொல்லும் போது, நாதன் ஹோப்புங்கிற ஆஸ்திரேலியக்காரர் தான் அந்த படம் சரியா வரல, ஏன்னா அது ஒரு செல்ஃபி அப்படிங்கிற வார்த்தைய முதல் முதல்ல பயன்படுத்தினர். சோனி எரிக்சன் Z1010 பேர்ல முன்பக்கம் கேமரா உள்ள போனை 2003 0.3 MP லென்ஸோட முதல்ல அறிமுகம் செஞ்சு புண்ணியம் தேடிக்குச்சு. 2013 வேர்ட் ஆஃப் த இயர்னு செல்ஃபிங்கிற வார்த்தைய ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில சேர்த்தாங்க. 2014 ஸ்கிராபிள் விளையாட்டு செல்ஃபிங்கிற வார்த்தைய ஒத்துக்குச்சு. அமெரிக்கால கலிபோர்னியா மாநிலத்துல இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸ் கவுண்டில கிளென்டேல்ங்கிற ஊர் இருக்கு. அங்க செல்ஃபிக்காக மியூசியமே திறந்துட்டாங்களாம். மார்ஸ் கிரகத்துக்கு போன கியூரியாசிட்டி ரோவர்ங்கிற விண்கலத்துல இருந்து பூமிக்கு வெளியே முதல் செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஒரு குரங்கு எடுத்த செல்ஃபி கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரெண்டிங் ஆனது ஞாபகம் இருக்கா? அடுத்த தடவை யாராவது விஐபி கூட செல்ஃபி எடுக்கும் போது உஷாரா தள்ளி நின்று எடுங்க, போனை தட்டி விட்டுடுறாங்களாம், சமயத்துல ஆடி கூட விழுதாம். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். சேனல் பேர் என்னன்னு? காயலாம் கடை. அலைய இரும்பு சாமான் ஏன் பித்தாலைக்கு